வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தில் புதியதாக ஐந்து ரயில்வே பாதைகள் வரவிருக்கிறதுங்க இந்த ஐந்து ரயில்வே பாதைகள் எங்கு வரவிருக்கிறது மற்றும் இதனுடைய தற்போதைய நிலை என்ன போன்ற பல்வேறு தகவல்களை நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒன்பது புதிய ரயில்வே லைன்களை அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆனது நம்மளுடைய தென்னக ரயில்வே வாழ கொடுக்கப்பட்டிருந்ததுங்க ஆனாலும் இந்த திட்டத்திற்கு தேவையான நிதி மற்றும் நிலங்களை கைகப்படுத்துறதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ்னால இந்த திட்டங்களானது இன்னும் வரைக்கும் செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க இந்த ஒன்பது புதிய ரயில்வே பாதைகள் மற்றும் இந்த நிதியன்லைன் திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அதை பற்றிய ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவிற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு புறம் இருக்க இப்போது மேலும் புதியதாக ஐந்து ரயில்வே லைன்களை இவங்க உருவாக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க புதிதாக வர இருக்கக்கூடிய இந்த ஐந்து ரயில்வே லைன் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க முதலாவதாக இந்த திட்டத்திற்கான லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க இப்போ ரீசெண்ட்டாக அதாவது நான்காம் தேதி மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நம்மளுடைய இந்தியன் ரயில்வே போர்டானது நம்மளுடைய தென்னக ரயில்வேவிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் இந்த ஐந்து திட்டத்திற்காக சுமார் பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது மட்டுமில்லங்க இந்த நிதியானது இந்த திட்டங்களுக்கான எஃப்எல்எஸ் அதாவது ஃபைனல் லொக்கேஷன் சர்வேவிற்காக ஒதுக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த கடிதத்தில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இப்போ அந்த கடிதத்தை தாங்க நான் இந்த வீடியோவிலே உங்களுக்கு நான் தெளிவாகவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இப்போது இந்த ஐந்து ரயில்வே லைன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாங்க முதலாவது திட்டமானது நம்ம தாம்பரம் செங்கல்பட்டுக்கு இடையேயான நான்காவது ரயில்வே பாதையானது முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்க போகிறாங்க இந்த ஃபைனல் லொக்கேஷன் சர்வேவிற்காக இந்த திட்டத்திற்காக சுமார் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை இந்த நிதியாண்டில் அவங்க ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த திட்டத்தை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி நம்ம வெளியிட்ருக்கோம் அதாவது இந்த திட்டத்திற்கான டிபிஆர் ரிப்போர்ட்டை நம்மளுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய சியூஎம்டிவே ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவிற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இரண்டாவது திட்டமானது ஜோளர்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்குமான மூன்றாவது மற்றும் மற்றும் நான்காவது ரயில்வே லைனை இவங்க அமைக்க போகிறாங்க இதற்கான தூரமானது இருநூற்றி எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் மற்றும் இந்த திட்டத்திற்கான நிதியானது ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாயை இந்த நிதியாண்டில் ஒதுக்கியிருக்காங்க மூன்றாவது திட்டமானது கோயம்புத்தூரில் இருந்து சோரனூர் வரைக்குமான மூன்றாவது மற்றும் நான்காவது ரயில்வே பாதை அமைக்க போகிறாங்க இதற்கான தூரமானது தொண்ணூற்றி ஒன்பது கிலோமீட்டர் ஆகும் இதற்காக ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் நிதி இந்த நிதியாண்டில் ஒதுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க நான்காவது திட்டமானது அரக்கோணத்திலிருந்து ரேணுகுண்டா வரைக்குமான மூன்றாவது மற்றும் நான்காவது மூன்றாவது ரயில்வே லைனை இவங்க அமைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க இதற்கான தூரமானது அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் இதற்காக ஒன்று புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்திற்கான எஃப்எல்எஸ் இவங்க ரெடி பண்ண போறாங்க ஐந்தாவது திட்டமானது நம்மளுடைய தஞ்சாவூர் ஜங்ஷன் திருவாரூர் ஜங்ஷன் காரைக்காலுக்கு இடையே சுமார் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்திற்கான எஃப்எல்எஸ் அதாவது ஃபைனல் லொகேஷன் சர்வேவை இவங்க பண்ண போறாங்க ஆக இந்த ஐந்து திட்டங்களுமே மிக மிக முக்கியமான திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனால் இந்த ஐந்து திட்டத்தில்

புடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்